ஆக்கம் நாம் இப்போ நான்கு பக்க அளவுகளும் ஒரு மூலைவிட்டமும் கொடுக்கப்பட்டால் எவ்வாறு நாற்கரம் அமைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு முதலில் உதய படம் வரைய வேண்டும். அப்பொழுது ஏபின்னு ஒரு சின்ன கோடு போடுறோம், அதை 7 சென்டிமீட்டர்னு குறிக்கிறோம். அப்புறம் சிங்கிற ஒரு புள்ளியை குறித்து பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு ஒரு கோடு, பிறகு ஏஇசியை இணைக்கிறோம், அதோட அளவை 8 சென்டிமீட்டர்னு குறிக்கிறோம். பின்னர் டிங்கிற ஒரு புள்ளியை நம்மளாக குறிச்சிட்டு சிஐயும் டிஐயும் இணைக்கிறோம், அதோட அளவு 6 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட அளவுகளை அப்படி அப்படியே உதவி படத்தில் குறிக்கிறோம். அடுத்தது ஏடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அந்த கோட்டையை இணைச்சிட்டோம். இப்போ நம்ம உதவி படம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம உண்மை படம் வரைகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், ஏங்கிற ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அளவுகோல் உதவியோடு 7 சென்டிமீட்டர் தொலைவில் பிங்கிற ஒரு புள்ளியை நம்ம குறிக்கணும். பிறகு ஏபியை இணைக்கிறோம். இணைச்சாச்சா? அடுத்ததாக நாம் கவராயத்தில் 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ஏயை மையமாக வச்சு ஒரு ஆரம் விழுட்டுறோம். மறுபடி 6 சென்டிமீட்டர் ஆரம் எடுத்துக்கிட்டு பிஏ மையமாக வச்சு இன்னொரு ஆரம் விழுட்டுறோம். இந்த ரெண்டு புள்ளிகளும் வெட்டக்கூடிய ரெண்டு ஆரவிலும் வெட்டக்கூடிய புள்ளிக்கு சின்னு பேர் கொடுக்குறோம். இப்போ பிஐயும் சிஐயும் இணைக்கிறோம், அதோட அளவு 6 சென்டிமீட்டர். அடுத்தது ஏஐயும் சிஐயும் இணைக்கிறோம், அதோட 6 சென்டிமீட்டர். மறுபடியும் அகவராயத்தோட உதவியோட 6 சென்டிமீட்டர் ஆரம் எடுத்துக்கிட்டு சிஐ மையமாக வச்சு ஒரு அரவில் வெட்டுறோம். மறுபடி 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஏஐ மையமாக வச்சு மற்றொரு அரவில் வெட்டுறோம். இப்போ இவை இரண்டு வெட்டிக்குள்ளக்கூடிய புள்ளிக்கு டி அப்படின்னு நம்ம பெயரிடுறோம். இப்போ ஏடியையும் சிடியையும் இணைச்சோம்னா நமக்கு தேவையான நாற்கரம் கிடச்சிரும். இப்போ ஏடியோட அளவு 5 சென்டிமீட்டர், சிடியோட அளவு 6 சென்டிமீட்டர். ஏபிசிடிங்கிறது நமக்கு தேவையான நாற்கரம் நமக்கு